தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க, அதாவது கார்டியோ பல்முனரி அப்படின்னு சொல்கிறது இதனுடைய டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. இந்த கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி பற்றி எனக்கு அதனுடைய ஸ்கோப் என்ன, அதனுடைய டீட்டெயில் என்ன, இதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது தொடர்பான வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப டெப்த்தை வந்து அந்த மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலை ரொம்ப விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை எந்த காரணத்து கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், இதை படிக்கலாமான்றதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்டியோ பல்முனரி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான ஒரு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து நாம் பார்த்துட்ருக்கிறது பிஎஸ்சி கார்டியோ. இந்த பிஎஸ்சி அப்படின்னாவே நமக்கு 3 இயர்ஸ் கோர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு உதவும் ஒரு வல்லுநராக தான் இருக்காங்க. இவர்கள் இதயம் நுரையீரல் இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு பற்றிய அதை பற்றிய சிகிச்சைகளை அறிந்து கொள்ள உதவ முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இவங்க மெயினாக படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலியல், அதாவது ஃபிசியோலஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த உடலியல் தொடர்பான படிப்பு, டிசீஸ் அண்ட் மெடிசன்ஸ் நோய்கள் மற்றும் மருந்துகள், இதயம் ஹார்ட்ஸ், நுரையீரல் லங்ஸ் அப்படின்னு சொல்கிறதையும், பிளட் வெசல்ஸ் இரத்த நாளங்கள் இவற்றை பற்றி முழுமையாக இவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த கோர்ஸை படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மற்றும் நர்சஸ்ஸுடைய மேற்பார்வையில், அவங்களோட சூப்பர்விஷனில் தான் வந்து இந்த கோர்ஸே நடைபெறும். அவங்களுடைய மேற்பார்வையில் தான் வந்து மருத்துவமனையிலும் இவங்களால் இருக்க முடியும். ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதாவது கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நமக்கு தெரியும். படிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் டூவில் 50% மார்க் வந்து அவங்க எடுத்திருக்கணும் வித் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இதுதான் முக்கியமானது. சரி, இப்போ நாம் இந்த பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3 வருடம் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, அனாட்டமி, ஃபிசியாலஜி இதெல்லாமே அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி, பாத்தாலஜி, பிரின்சிபல் ஆஃப் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்குது கோர்ஸ். சரி, செகண்ட் இயரில் என்னென்னலாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லப்படுகின்றதும், மைக்ரோபயாலஜி, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சர்ஜரி, கார்டியோ பல்முனரி பைபாஸ், ஸ்டெர்லைட் டெக்னிக்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் அசப்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த படிப்பும், இந்த பாடம் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ப்ராக்டிஸ் அதுவும் இருக்குது, கார்டியோ பல்முனரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதுவும் வந்து இது எல்லாமே வந்து செகண்ட் இயரில் அவங்களுக்கு வருது. தேர்ட் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டியோ பல்முனரி ரெஸ்பியூஷன் அப்படின்னு சொல்கிறதும், ஆர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆர்டியல் மைசோமேக்ஸ், ரீனல் செல் காசினோமா அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதாவது சிறுநீரக செல் புற்றுநோய் சம்மந்தப்பட்டது, கார்டியக் லங் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், இம்ப்ளான்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் அசிட்ஸ் டிவைஸ், ஃபியூச்சர் ஆஃப் பர்ஃபியூஷன் கேர் டெக். ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் இயர் படிப்பாக இவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி படிக்கிறவங்களுடைய ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரோட பாடப்பிரிவுகள். சரி, அடுத்து இதில் வந்து முக்கியமாக இவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு மனித உடலில் வந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வந்து செலுத்துவதன் மூலமாக நுரையீரல், இதயம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வந்து இந்த மாணவர்கள் வந்து வரையறை செய்ய முடிகிறது. இந்த மாணவர்களால் இது வந்து வரையறை செய்ய முடிகிறது. இந்த கோர்ஸ் மூலம் மாணவர்கள் இதயம், நுரையீரல், வாஸ்குலர் அமைப்பை பாதிக்கும் காரணிகளை என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அதற்கேற்ப சிகிச்சை அளிக்க கற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த செயல்பாடுகளை கண்டறிய உதவும் அதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது கருவிகளை வந்து பற்றி இவங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இவங்க முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ படித்த பிறகு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதய தொழில்நுட்பத்தின் தேவையை, அதாவது இந்த இசிஜி நம்ம சொல்லுவோம், எக்கோ கார்டியோகிராம், இந்த கருவிகளை கொண்டு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவது,
பிளட் வெசல்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஹூக்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இவங்க தெரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக வந்து மருத்துவருக்கு என்னென்னலாம் செய்யணும், ஒரு ஆப்ரேஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மருத்துவருக்கு தேவையான ஹெல்ப்ஃபுல்லாக இவங்களே செய்ய முடியும். அந்த நிலையில் வந்து இவங்க பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது இதயம் நுரையீரல் இயந்திரங்களை எப்படி பயன்படுத்துவது, மருத்துவர்களுக்கு உதவுவது, பல முறையாக பயிற்சி பெற்ற ஹார்ட் சர்ஜன், டாக்டர்ஸ், அனசசியா டெக்னீஷியன்ஸ் அண்டு நர்சஸ் இவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு குழுவாக வந்து இணைந்து தான் இந்த கோர்ஸ் இந்த ஆப்ரேஷனுக்கு செய்ய முடியும். ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாவே அந்த இடத்துல அனசசியா படித்தவங்களும் வேணும், டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, ஹார்ட் சர்ஜன் இருப்பார், இவங்க எல்லோரும் கூடவே வந்து இந்த பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி டெக்னாலஜி படித்தவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து இயக்குவதற்கு போகிறதுக்கு எல்லாமே இவங்க தான் மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஆப்ரேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பை முடித்த மாணவர்கள், அதாவது இந்த கார்டியோ பல்மோனரி டெக்னாலஜி படித்த மாணவர்கள் வந்து பேஷண்ட்டோட நிலை வந்து எந்தவாறு இருக்குது, அவங்க கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலையும் அவங்க ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். இது இல்லாமல் இதயம், நுரையீரல், இரத்த நாளங்கள் இது வேலையை வந்து எப்படி செஞ்சிட்ருக்கு, ஏன்னா ஆஃப்டர் ஆப்ரேஷன் வந்து இவங்க கரெக்டாக அந்த பேஷண்ட் இருக்காங்களான்னு சொல்லி அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரத்த அழுத்த சோதனை, அப்புறம் வந்து ஸ்லீப் ஸ்டடீஸு, தூக்க ஆய்வு, ஆக்சிஜன் ஸ்டடீஸு, ஆக்சிஜன் ஆய்வு, சிலியா செயல்பாடுகள், அப்புறம் வந்து அட்ரினல் பிளட் சோதனைகள், இது எல்லாமே வந்து இவங்க ஆஃப்டர் ஆப்ரேஷன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்தையும் க்ளீனாக வந்து அவங்க கவனிச்சிக்கணும். இது வந்து மெயினான இவங்க ஒர்க்காக வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த அப்போ இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சுத்தமாக வச்சிருக்கிறது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி, இவங்களை ஆப்ரேஷன் தயார்படுத்துவதும் சரி முன்னாடியும் சரி இந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த பேஷண்ட்டை அவங்க தயார் செய்து நோயாளிகளை மருத்துவத்திற்கு தயார்படுத்துறது எல்லாமே வந்து மெயினாக இவங்களுடைய வேலையாக இருந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது முழுமையாக வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக இவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியும். நேரடியாக வந்து ஒரு ஆப்ரேஷன் லெவலில் இவங்களால் போக முடியாதே தவிர அது தேவையான விஷயங்கள் எல்லாமே தயார்படுத்தி கொடுத்து ஆஃப்டர் ஆப்ரேஷன் அந்த பேஷண்ட்டை பாதுகாத்து ஒரு பக்காவாக ஒரு நல்ல ஒரு நிலையில் அந்த பேஷண்ட்டை கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த படிப்பு முடித்தவர்கள் தான். அதனால் ரொம்ப முக்கியமான படிப்பாக தான் இது இருந்துகிட்ருக்கு. இந்த படிப்பை பொறுத்தவரையும் ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸு, டாக்டர் அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு இது வேலை வாய்ப்பானது கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது, தைரியமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.